நம்ம எல்லோரும் பண கஷ்டம் இருக்கும்போது என்ன நினைப்போம்னா, பா வாழ்க்கையில் பணம் தான்ப்பா பிரச்சனை, இந்த பணத்தை மட்டும் சம்பாதிச்சிட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த பணத்தை ஓடி ஓடி சம்பாதிச்சு போதும் போதுன்ற அளவுக்கு வரும்போது நம்ம மனசில் வேறு விதமான கவலைகள் வரும். இந்த பணம் நிறையா இருக்கும்போது கவலைப்படுறவங்க சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணம் இருந்து என்ன பிரயோஜனம், மன நிம்மதி வேண்டாமா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது சொல்கிற பல சிச்சுவேஷன்ஸ் நான் சொல்கிறேன். ஒரு அம்மாவுக்கு வந்து அவங்க பிள்ளை வந்து வெளிநாட்டில் வேலை பார்த்து நல்லா சம்பாதிக்கிறான். ஸோ அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, உனக்கு என்னம்மா மகாராணி, உன் பிள்ளை சம்பாதிச்சு அனுப்புகிறான், நீ ஜாலியாக இருக்க அப்படின்வாங்க. இவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை அந்த மகன் வந்து பணம் மட்டுமே இந்த அம்மாவுக்கு கொடுக்குறான், ஆனால் அன்பை காட்டலைன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களால இதை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது, உள்ளுக்குள்ளே வச்சுட்டு குமுறிக்கிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி வசதியாக இருக்கிறவங்களுக்கு இன்னொரு ஒரு பிரச்சனை வருங்க. என்னன்னு பார்த்தா, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கஷ்டம்னா ஃபஸ்ட்டு இவங்கக்கிட்ட தான் காசு வந்து கேட்பாங்க. இந்த டைமில் பார்த்தா அவங்களால நோனும் சொல்ல முடியாது, சரி போகுதுன்னு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க அந்த பணத்தை திருப்பியே தரமாட்டாங்க. ஸோ அந்த ரிலேட்டிவை இவங்க பார்க்குற சூழல் வரும்போதெல்லாம், ஐயோ என் பணத்தை நீ எப்போ தருவ அப்படின்ட்டு கேட்கணும் போல் இருக்கும். ஆனால் கேட்டால் அவங்க எதாவது தப்பாக நினைப்பாங்களேன்னு கேட்காமல் இருப்பாங்க. ஸோ இது மனசுக்குள்ளே ஒரு உறுத்தலாக தர்ம சங்கடமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து ஹெல்த் இஷ்யூஸ். ஏதாவது ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூஸ்னால உங்களால் பிடிச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தோணும், எவ்வளோ பணம் இருந்து என்ன பிரயோஜனம், எனக்கு நிம்மதியே இல்லை, எனக்கு பிடிச்சதை சாப்பிட முடியல அப்படின்ட்டு. இன்னும் சில சிச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா, ஹஸ்பண்டுக்கு அஃபேர், இவங்களுக்கு பணத்துக்கு ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, பட் ஹஸ்பண்டோட அன்பு கிடைக்காது, அவர் தப்பாக வேறு யாரு கூடையாவது பழகிட்டு இருந்தாங்கன்னா அப்போவும் அந்த பிரச்சனையை இவங்களால் வெளியில் யாருக்கிட்டேயும் ஷேர் பண்ண முடியாது, தான் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு குமுறிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் இந்த வார்த்தையே சொன்னீங்கன்னா, எனக்கு எவ்வளோ பணம் இருந்து என்ன பிரயோஜனம், மன நிம்மதியே இல்லை அப்படின்ற வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் கண்டினியூஸாக எடுக்க வேண்டிய மலர் மருந்து ஒன்று தாங்க, அக்ரிமோனி. இந்த அக்ரிமோனி எப்போதும் வெளியில் சொல்ல முடியாத கவலையோடு தவிக்கிறவங்க எடுத்துக்கிற மருந்து இது. நீங்கள் எடுக்க எடுக்க உங்கள் கவலைகள் எல்லாம் விலகி, நீங்கள் எதை பற்றி கவலைப்படுறீங்களோ அது டோட்டலாக சரியாயிட்டு நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட கன்சல்டேஷன் வேணும்னாலும் மருந்து வேணும்னாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி.